வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஐபிஎல் 11வது சீசனின் 13வது போட்டியில் டெல்லி அணியை 71 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் காம்பீர் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் பேட்டிங் ஆடிய கொல்கத்தா அணி வீரர் நிதிஷ் ராணாவின் அரைசதம் ரசலின் அதிரடி ஆட்டத்தால் அந்த அணி 200 ரன்கள் குவித்தது. 201 ரன்கள் என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் மேக்ஸ்வெல் மற்றும் ரிஷப் பண்டை தவிர மற்ற வீரர்கள் யாரும் சொல்லும்படி ஆடவில்லை. இதனால் அந்த அணி 15வது ஓவரிலேயே வெறும் 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் கொல்கத்தா அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடியுள்ள கொல்கத்தா அணி 2 வெற்றி பெற்றுள்ளது. சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகளிடம் தோல்வி தழுவியது. பெங்களூர் மற்றும் டெல்லி அணிகளை வீழ்த்தியுள்ளது. 3 வெற்றிகளுடன் ஹைதராபாத் அணி முதலிடத்திலும் கொல்கத்தா 2வது இடத்திலும் பஞ்சாப் மற்றும் சென்னை அணிகள் முறையே 3 மற்றும் 4வது இடத்தை பிடித்துள்ளன. 3 போட்டிகளில் விளையாடி 3லுமே தோல்வி தழுவிய நடப்பு சாம்பியனான மும்பை அணி கடைசி இடத்தில் உள்ளது. இன்று மும்பை அணி பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.